எல்லோருக்கும் வணக்கம். சனம் செட்டி பேசுகிறேன். நம்ம சுற்றி ஒரு நல்ல விஷயம் நடக்குது, யாராவது ஒருத்தர் அவங்களோட ஃபீல்டில் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள பற்றி பேசணும். ஏன்னா நம்மளோட பாராட்டுகள் அவங்கள போய் ரீச் ஆகணும். ஆனால் சில பேர் பண்ணுற அட்ராசிட்டிஸ் இருக்கேன், தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் இதை பற்றி பேசி தான் இவங்கள ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நான் இப்போது பேச போகிறேன். மீரா மிதுன், சத்தியமாக முடியல. மீரா, என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களை எனக்கு ஒரு டைமில் தெரியும், 2016 மிஸ் சவுத் இந்தியா ட்ரைனிங் டைமில் ஆல்மோஸ்ட் 10 டேஸ் உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஆச்சு இப்போது உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா, இல்லை வேணும்னு பண்ணுற ஒரு பப்ளிசிட்டி டாக்டிக்கா, என்னன்னு எனக்கு புரியல. அது என்னவா இருந்தாலும் நிப்பாட்டுங்க போதும். ஏங்க, நீங்கள் நினச்சதுக்கு மேலேயே உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடச்சிருச்சு, போதும் மீரா, நம்மளால் முடியல. நெப்போட்டிசம் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஓகே. உண்மையிலே உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. பட் உங்களை விட முன்னாடி நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 20 மூவிஸில் நான் லீட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஆல் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் நான் நடிச்சிருக்கேன். இன்டர்நேஷ்னல் ரேம்ப் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் ஷூட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். பெல்ஜியம், ரூஜ், லண்டன், தாய்லாண்ட், இங்கே எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் உங்களை மாதிரி செல்ஃப் ப்ரொக்ளைம்டு சூப்பர் மாடல்னு நான் சொல்லிட்டு சுற்றலை. அந்த ப்ரிவிலேஜ் வந்தால் தானாக வரும். ஸோ எனிவே, கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் நெப்போட்டிசம், டு யூ நோ த மீனிங் ஆஃப் நெப்போட்டிசம்? தயவு செஞ்சு டிக்ஷனரியில் போய் அந்த மீனிங் பாருங்கள். நிறைய ஃபீல்ட்ஸில் நெப்போட்டிசம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவ்வளவா இல்லை. பிகாஸ் ஆஸ் அ ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் மை செல்ஃப் நான் இதை சொல்லுவேன். நான் இவ்வளோ படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த பிக் பிரேக் கிடைக்கல. சனம் ஷெட்டி யாருன்னு நிறைய பேருக்கு இங்கே தமிழ்நாடில் தெரியாது. அது என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு டைமிங் வரல, ஒரு லக் இன்னும் எனக்கு அமையலை. ஸோ நான் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் நான் வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஃபெயிலியூருக்காக நான் அடுத்தவங்களோட எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸை என்னோட லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களால தான் எனக்கு வரல, எனக்கு மட்டும்தான் இது டிசர்விங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஸ்டூபிடிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் இதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய சான்ஸ் வரும். நீங்கள் ஒரு பாசிட்டிவாக உங்கள் டேலண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணால் கண்டிப்பாக வரும், ஏன் வராது? அண்ட் தமிழ்நாட்டில் டேலண்ட்டுக்கு நிறைய மதிப்பு இருக்குது, டேலண்ட்டுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குது. சில ஒரு 1% வந்து அந்த தப்பான டீம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடக்கும், தப்பான விஷயங்கள் நடக்கும், அதை பற்றி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பட் மெஜாரிட்டி தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரி. ஏன்னா இங்கே டேலண்ட்டுக்கு மதிப்பு இருக்குது, இன்னும் இருக்குது. அண்டு நீங்கள் சொல்கிற இந்த நெப்போட்டிசம்னு சொல்கிறீங்க, ரஜினிகாந்த் சார் பற்றி பேசுகிறீங்க, அவங்க கன்னடா இங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை, ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஃப்ரம் அ நார்மல் பஸ் கண்டக்டர் டு த பிக்கெஸ்ட் ஸ்டார் வேர்ல்டு வைட், இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே யார் கேட்டாலும் ரஜினிகாந்த் சார் யாருன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரஜினி சாருக்கு ஸ்டார்டம் இருக்குது, வேற யாராலையும் இல்லை, எந்த நெப்போட்டிசம்னாலேயும் இல்லை. Only because of his own talent, அவங்களோட சொந்த திறமைனால மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி பேசுறதுக்கு நம்ம யாருக்குமே தகுதியே கிடையாது, உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. விஜய் சார் பற்றி பேசியிருக்கீங்க மீரா, தட் இஸ் அ நெப்போட்டிசம் ப்ராடக்ட். லெட் மீ டெல் யூ சம்திங், எஸ்ஏசி சார்னால அவங்களுக்கு சினிமாவில் என்ட்ரி ஈஸியாக கிடச்சிருக்கலாம். But it took him 5 long years of hard work and struggle to taste the first success in cinema. முதல் படத்திலேயே இவங்க எல்லாம் ஒரு ஆக்டரா இவங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் பிரஸ்ல நெகட்டிவா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது எதுவுமே கண்டுக்காம தொடர்ந்து படங்கள் பண்ணி ஹீ ஒன் பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ் பை ஹி ஷியர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டேலண்ட். இப்போ வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டெடிக்கேஷன் அண்ட் ஹிஸ் டேலண்ட் விச் ஹி ஷோஸ் இன் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் ஹிஸ் ஃபிலிம்ஸ். இது பணத்தால் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரூ எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுத்தீங்க, அதனால விஜய் சார் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணி ஆன்லைன் வந்தாங்களா? செம்மா காமெடி மீரா, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன்.
ஸோ பேசிக்கலி அவங்களோட ஸ்டார்டம் க்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணி உங்களை சப்ரஸ் பண்ணுறதுக்கு அவங்க உண்மையிலே எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அவங்க இறங்கி வரவும் மாட்டாங்க. இதுக்கு நானே போதும் உங்களுக்கு ரிப்ளை பண்ண. எந்த நெப்போட்டிசம் அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஸ்டார்டம்னால உங்களுக்கு வந்து அவங்க ஹாரஸ் பண்ணுறாங்களா? நீங்கள் ஆன்லைனில் ஒரு இன்டர்வியூ எங்கேயோ கொடுத்ததுக்கு விஜய் சார் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணி ஆன்லைன் வந்தாரா? என்ன மீரா நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம்? சரி ஓகே. எனிவே அடுத்தது வேற என்ன சொன்னீங்க? ஸ்டேட் தமிழ்நாடு பொண்ணுங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கணும், வேற ஊர் பொண்ணுங்க எல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நீங்களும் இவ்வளோ நாள் மை ஆஸ் இஸ் கம்ஃபர்டபுள் இன் பாம்பே அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல, பாம்பேல தான் நான் இருந்தீங்க. நீங்கள் என்ன மராட்டியா? அப்போ அங்கேயே என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் நான் இல்லைன்னா தமிழ்நாட்டே நான் எரிஞ்சிடுவேன், மோடிஜி கம் அண்ட் டெஸ்ட்ராய் தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க. இந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக சத்தியமாக அப்படி சொல்லாதீங்க. அண்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிங்களே மீரா, என்ன அது? ஜோதிகா மேம் பற்றி, சங்கீதா மேம் பற்றி, விஜய் சார் வைஃப் சங்கீதா மேம் பற்றி தே வேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன், அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அது யாருக்கு யூஸ் பண்ணணும்னு நீங்களே சொல்லி கொடுக்குறீங்க நம்ம எல்லாருக்கும். உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் ஏன் டீஆக்டிவேட் ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, நானே சொல்கிறேன். ஸ்கூல் ஏஜ் பசங்க, காலேஜ் ஏஜ் பசங்க எல்லாருமே நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஆனால் நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோஸ் போட்டீங்க, எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணீங்க, லைவில் எந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருக்கீங்க, தேர்ட் ரேட்டட் கண்டென்ட், அதனால தான் உங்கள் அக்கௌண்ட்ஸை டீஆக்டிவேட் ஆச்சு. இப்போ இருக்கிற ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம எல்லாருமே அதை ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், கூடிய சீக்கிரம் அதுவும் க்ளோஸ் ஆக போகுது. இல்லை, நான் கேட்குறேன், என்ன மனசில் நினச்சிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு பேசுறது, அது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறது, அதில் யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் அதுவே ஒரு உமன் கார்டு, நான் பொண்ணு, நான் தமிழ் பொண்ணு, என்ன யார் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூஸ் பண்ணுறது, விக்டிம் சிண்ட்ரோம். தானா சேர்ந்த கூட்டத்தில் உங்களுக்கு கிடைச்ச 1 மினிட் ரோலில் மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்தது. ஆனால் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்து ப்ரொடியூஸ் பண்ண சூர்யா சாருக்கு ஆக்டிங் வராது அப்படின்னு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அவங்க ப்ரொடக்ஷனில் அவங்க எத்தனை டேக் எடுத்தால் உங்களுக்கு என்ன மீரா? அவங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட், அப்படி தான் அவங்க டேக் எடுப்பாங்க. ஸோ வாட், நன்றின்றது இருக்கா அவங்களுக்கு? அவங்க படத்தில் ஒரு ஆக்டரை மதித்து உங்களை கூப்பிட்டு அந்த படத்துலேருந்து உங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் கூட வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் பற்றி இப்படி தப்பாக பேக் ஸ்டாபிங் பண்ணுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? அப்புறம் படத்துக்கு முன்னாடி ஜோதிகா மேமும் சூர்யா சார் வந்து சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசி பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் ஒருத்தருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றி பேசுங்க, அப்போ நானே உங்களை சப்போர்ட் பண்ணுறேன். அவங்க எத்தனை பேர் அகரம் ஃபவுண்டேஷனில், எத்தனை பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, எத்தனை சின்ன பசங்களுக்கு அவங்க எஜுகேஷன் கொடுக்குறாங்க, எத்தனை வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க பண்ணுற விஷயத்த அவங்க சொன்னால் அதில் எந்த தப்பு கிடையாது, இதில் அவேர்னஸ் தான் க்ரியேட் ஆகும். இதை கூட தெரியாமல் ஏதோ உளறீங்க. ஃபேன் குரூப்ஸ், விஜய் சார், அஜித் சார், ரஜினிகாந்த் சார், சூர்யா சார், ஃபேன் குரூப்ஸ் நடுவில் நீங்கள் ஃபைட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஜாலியாக எனக்கு ஹைப் வரும் அப்படின்னு உட்காந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அப்படி நடக்காத மீரா, இது வேறு மாதிரியே போய் முடியும். ஸோ தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டுங்க, முடியல, சத்தியமாக முடியல. நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது அத்தனை விஷயங்கள் தப்பு. நீங்கள் தமிழ்நாடு பொண்ணுன்னு சொல்லிக்காதீங்க தயவு செஞ்சு. இதுக்கப்புறம் தமிழ்நாடு பொண்ணே கிடையாது, ஒரு பொண்ணாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய டிஸ்கிரேஸாக இருக்குது மீரா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால். தயவு செஞ்சு ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்கள். நீங்க நல்ல விஷயங்கள் செஞ்சா உங்களை ஃபர்ஸ்ட் நானே சப்போர்ட் பண்ணுவேன், சரியா? ஆஸ் அ வெல்விஷர் சொல்றேன், ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிபடி, பிளீஸ் ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். தேங்க்யூ.